பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் இறுதியாக கானா பாலா வெளியேறியிருந்தார். இதனையடுத்து இந்த வாரம் விஜய் பிராவோ மற்றும் அக்ஷயா ஆகியோர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் இந்த வாரம் நடைபெற்ற பூகம்பம் டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் தோற்றதால் பழைய போட்டியாளர்கள் இரண்டு பேர் வீட்டிற்குள் வர உள்ளனர் என்று கூறப்பட்டது. அதன்படி விஜய் வர்மா தற்போது வீட்டிற்குள் என்ட்ரி கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு கடந்த வாரம் நடைபெற்ற பூகம்பம் டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள் குறித்து பேசியிருந்தனர். அந்த வகையில் நடிகை விசித்ரா தான் ஒரு படத்தில் நடித்தபோது அந்த படத்தின் ஹீரோ தன்னை நீ ரூமுக்கு வா என்று அழைத்தார். மேலும் மாலையானால் குடித்துவிட்டு அறையை வந்து தட்டுவார்கள். அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என வருத்தத்தில் இருந்தேன். அப்போது அந்த ஹோட்டல் மேனேஜராக இருந்தவர்தான் நான் தங்கியிருக்கும் அறையை மாற்ற உதவி செய்தார். அந்த மேனேஜர் தான் இப்போது என் கணவர் என கண்ணீருடன் கூறியிருந்தார். இந்த விஷயம் இணையத்தில் பெரும் புயலை கிளப்பியது. இதையடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சக போட்டியாளரான பூர்ணிமா தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அதில் காலேஜ் முடித்ததற்கு பிறகு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது. அந்த கம்பெனியில் 8 மாதம் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீர்னு என்னை வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. வீட்டுக்கு பணம் அனுப்பணும் என்பதால் பல இடத்தில் வேலை தேடி அலைந்தேன். அப்போதுதான் ஒரு டிஜிட்டல் கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஆனால் தங்குவதற்கு அங்கு வீடு இல்லை. அப்போது 11 ஆண்கள் தங்கியிருக்கும் வீட்டில் நானும் பணம் கொடுத்து தங்கினேன். அந்த பசங்களால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் போலீஸ் அங்கே ரைடு வந்துட்டாங்க. அவங்க இந்த வீட்டில் நீ இனிமேல் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ஆஃபீஸில் தங்கினேன். அங்கேயும் இருக்க முடியாததால் அம்மா தங்கச்சி வருவாங்க என்று சொல்லி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அதற்கு பிறகு சேனல் ஆரம்பித்து வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். வீடியோ எல்லாம் நல்ல ட்ரெண்டாக ஆரம்பித்ததும் அதன் மூலம் பணம் சம்பாதித்தேன். இப்போது சொந்தமாக வீடு கார் எல்லாமே வச்சிருக்கேன் என்று தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பூர்ணிமா தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து தினேஷும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். அதில் தினேஷ் தனக்கும் ரச்சிதாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு குறித்து கூறியிருந்தார். இதனால் ரசிகர்கள் இவர் விரைவில் ரச்சிதாவுடன் இணைய வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து ரச்சிதா ஒரு பதிவினை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டுள்ளார். அதாவது ஒருவர் கண்ணியமாக நடந்து கொண்டால் அவர் செய்வது எல்லாம் சரி என்று ஆகாது என தெரிவித்துள்ளார். அத்தோடு கர்மா பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் கோபமாக பதிவிட்டுள்ளார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.